மக்களின் நாடுகள், உலக மக்களின் ஒருமித்த குரல், மக்கள் குரல். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். விலை ரூபாய் 3 மட்டுமே. உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள். உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். மக்கள் குரல். எஸ்டிஆரின் அழைப்புக்கிணங்க இங்க வந்திருக்கக்கூடிய உங்களை உங்கள் அனைவரையும் இந்த மாலை வேளையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். என் மகன் சிலம்பரசன் ஒரு தமிழை நீண்டெடுத்த தமிழ் மகனாக, தமிழ்நாட்டில் பிறந்தவனாக, தமிழ் உணர்வுள்ளவனாக, தமிழ் ஊட்டி வளர்க்கப்பட்ட காரணத்தால் தமிழன் என்று நான் சொல்லடா என்று பாடல் பாடக்கூடியவனாக, என் மகன் எடுத்த படம் சிலம்பாட்டம், தமிழ் மகன் என்றால் இருந்தால் அவன் இருக்க வேண்டும் சிலம்பாட்டம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்களிலே 2 காலமாக இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே ஒரு தன்மான உணர்வுள்ளவனாக, தமிழ் உணர்வுள்ளவனாக, தன்னம்பிக்கை உள்ளவனாக இந்த ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய அருள் கொண்டு இது நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக உறுதியாக குரல் கொடுத்தார், உரக்க குரல் கொடுத்தார். நான் கூட மதுரைக்கு சென்று அவனியாபுரத்திலே ஐயனார் அறிவால் பிடித்த ஐயனார் கோவிலிலே வணங்கிவிட்டு இந்த ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டிருப்பதற்கு மத்திய அரசையும் மாநில அரசையும் கண்டித்து அங்கே சென்று ஒரு தமிழர் என்ற முறையிலே, ஒரு லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் என்பதையே ஒரு லட்சியமுள்ள தமிழனாக அங்கே சென்று நான் குரல் கொடுத்தேன். எத்தனை பேர் அதை லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் என்று முழங்கி நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதற்காக நான் சொல்லவில்லை, என் உணர்வை வெளிப்படுத்த சென்றேன். கரடிக்கல் கிராமத்திலே 10,000 மக்களை கூட்டி, 10,000 மக்களை கூட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி எங்களுடைய உணர்வை, என் மகன் சிலம்பரசன் ரசிகர் மன்றத்தின் உணர்வை, என் மகன் சிலம்பின் உணர்வை, எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தம்பிமார்களின் உணர்வை இந்த மதுரை மண்ணிலே இருக்கக்கூடிய அந்த தென் மாவட்டத்து மக்களின் உணர்வை அங்கே நான் பதிவு செய்து விட்டு வந்தேன். இன்றைய தினம் அன்றைக்கு நான் கேட்ட ஒரு கேள்வி, தமிழ்நாட்டிலே பத்திரிகை துறைக்காரர்களுக்கு நான் மார்தட்டி, நான் துணிச்சல் உள்ளவன், நெஞ்சுரம் மிக்கவன் என்று மார்தட்டி கொள்வதற்காக கேட்கவில்லை. தமிழ்நாட்டிலே 35 மேல கிட்டத்தட்ட 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ராஜ்யசபையிலும் உங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கூடிய அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வியை தமிழ்நாட்டில் துணிச்சலா கேட்ட தமிழன் இன்னைக்கு நேத்து இல்ல, தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனைனாலும் துணிச்சலா கேள்வி கேட்கக்கூடியவனா இருக்கிறேன். தமிழ்நாட்டிலே முன்னாள் முதலமைச்சராக இருந்த அம்மையார் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது சட்டசபையிலே மானபங்கப்படுத்தப்பட்டால் கூட ஒரு பெண்ணுக்காக இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கட்சி பொதுக்கூட்டம் பேசிய டி ராஜேந்தர் கல்லடிகளை கல்லால் அடித்தார்கள், சொல்லால் அடித்தார்கள், காரை உடைத்தார்கள், கட்டிய வீட்டை உடைத்தார்கள், அத்தனையும் தாங்கி போராட்ட குரல் எடுக்கணும். டி ராஜேந்தர் பல காலகட்டத்தில் பல்வேறு போராட்டங்களை நெஞ்சிலத்தோடு நடத்தியவன் என்ற முறையில் சொல்றேன். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது, அந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை செய்யப்பட்டிருப்பது என்பது ஒரு என்ன கண்ணம் மத்தியில இருக்கக்கூடியது மோடி அரசு, பாரதிய ஜனதா அரசு, எங்களால் முடியும் முடியும் என்று பொன்ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. தமிழிசை அவர்கள் இசை பாடி கொண்டிருக்கிறார், வேற விஷயத்துக்கெல்லாம் வசை பாடி கொண்டிருக்கிறார். இதற்கு ஏன் உங்களால செய்ய முடியலன்னு கேட்கிறேன். நாங்க செய்வோம் செய்வோம், நீங்க நான் கேட்ட என்ன செய்வீங்க, நமஸ்காரம் செய்வீங்க, முடிஞ்ச பலகாரம் செய்வீங்க, என்ன செய்வீங்க, குரல் கொடுங்க. ஒண்ணு எங்க யாருக்குமே கிரெடிட் வேணாம், தமிழ்நாட்டில் போராடக்கூடிய யாருக்குமே வேணாம், உங்களுக்கே இருக்கும் பங்கு நீங்களே எடுத்துங்க. எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும். ஜல்லிக்கட்டு நடத்த என்ன மிருக வதை, என்ன மிருக வதை, இதெல்லாம் கதை. ஆட்டு அடிச்சு திரும்பிங்க அது மிருக வதை இல்லையா, கோழி அடிச்சு திரும்பிங்க அது மிருக வதை இல்லையா. தமிழ்நாட்டை சிலம்பு பேசுனதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி யாருக்கும் பேசுறதுக்கு
பூனைக்கு யாரு மணி கட்டுறதுன்னு, தெம்பு இல்லையா, துணிச்சல் இல்லையா, துணிவு இல்லையா? சினிமால தோல் தட்டுறது தொட தட்டுறது மட்டும் வீரம் இல்ல, அது ஹீரோயிசம் இல்ல. திரையில இருக்கக்கூடாது ஹீரோயிசம், தரையில இருக்கணும், அது ஹீரோயிசம் இல்லையே. பேசுனான ஒரு தமிழன், ஒரு தமிழன் பெத்த மகன் தமிழன் பேசுனான, ஒரு எங்க வீட்டு வேலன் பேசுனான, சிலம்பாட்டன்னு சிலம்பொடியா தயிரி குறிச்சவன் பேசுனான, பேசுனவன் நாங்க மாட்டுக்கு சரங்கைக்குத்தான் சரங்கைக்காகவும் போடுவோம், இலங்கைக்காகவும் போராடுவோம். ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக ஒரு மந்திரி பதவிக்கு நிகரான மாநில சிறுசிறப்பு துணை தலைவர் பதவி ராஜினாமா செய்துட்டு போறான்னு தமிழனோட பையன் பேசினான். நாங்க என்ன கேட்கிறோம், இந்தியாவோட மாட்டியலாம் அழிச்சு போயிடுமே, மதுராவில கண்ணன் வளர்த்த மாட்டை விட வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிரீடு, இது வெளிநாட்டு ஒரு சூழ்ச்சி. குளோபலைசேஷன் என்ற பெயர்ல இந்திய மண்ணில எங்களுடைய காங்கேய மாடு, எங்களுடைய மாயவரன் காலை மணப்பாறை மாடு கட்டி மாயவரன் எரிந்து குட்டின்னு பண்ண மாயவரத்து காலை காங்கேயன் காலை மதுராவிலே கண்ணன் குடல் ஊதும் கண்ணன் அந்த யாதவன் மாதவன் குடல் ஊதி பாலை கறக்க வைத்தானே, சுரக்க வைத்தானே, அந்த மாத்திரத்தை கொண்ட இந்திய கலாச்சாரத்தின் சாராம்சத்தோட கேட்கிறேன், எங்க நாட்டுடைய மாட்டினத்தை ஆண் மாடுகளுக்கு கொம் அந்த கொம்போடு பொங்கி பாய்ந்த காலையை இழுத்துக்கிட்டு கரையில தீட்டுக்கிட்டு பாயும் கொம் அந்த காலை, அதை கட்டி கேட்கிறவன் அடைக்கிறவன் தான் காலை. என் பையன் எடுத்த படம் காலை, அப்படி காலை அடைக்கிறான் அவன் கட்டிடும் காலை, இல்லைன்னா ஆம்பளை கட்டிக்கிறான் சேலை. காலை அடைக்கிறது என்னோட வேலை, இதை நான் தடுத்து நிறுத்தணும்னு யாரும் ஆட்டக்கூடாது. தமிழ்நாட்டை வாழ கூட எவனும் இத்தனை பேர் ஓட மாட்டான். சிஎம் சிட்டிக்கு இத்தனை பேர் போராடுறீங்கள, எதிர்கட்சி தலைவராகிறதுக்கே இத்தனை பேரும் போராடல. இப்படியா பேராசை, இப்படியா உங்களுக்கு இருக்கணும் பேராசை? தீராஜேந்திரன் இத்தனை வருஷம் அரசியல் இருந்திருக்கிறேன், மாநில சிறுசேர்ப்பு துணை தலைவர், இவர் கிட்டத்தட்ட மந்திரி பதவிக்கு நிகரான பதவியில் கூட இருந்திருக்கிறேன். ஒரு பெரிய கட்சியான திமுகவின் கொள்கை பிரச்சார பீரங்கியா இருந்திருக்கிறேன், கொள்கை பிறப்பு செயலாளராக இருந்திருக்கிறேன், புங்கா நகர் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய ஊடகத்துறை நண்பர்கள், என்னைக்காவது ஒரு நாள் நான் முதல்ல மந்திரி ஆகணும் சொல்லியிருக்கிறேன். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, பதவியில் இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, பிரச்சனைக்கு குரல் கொடுப்பேன். கலைஞர் எங்க மக்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆருடைய ஆட்சியில கலைஞர் வந்து கைது செய்யப்பட்டு சிறைச்சாலுக்கு பாண்டி பஜார்ல தர்ணா பண்ண ஒரே தமிழன் நீயாரியா? அன்னைக்கு என்ன பண்ணாங்க மத்தவங்களா? யாருக்கா இருந்தா துணிச்சல்? அதே மாதிரி அம்மாவோட ஆட்சியில கலைஞர் கைது செய்யப்பட்டப்ப சென்ட்ரல் கேட் வாசல உடைச்சான ஒரு சிங்கம் இந்த ராஜேந்திரன் தமிழன் தான். அன்னைக்கு யாரு எங்க போனாங்க மத்தவங்களா? சட்டசபை மாணவங்க கொடுத்தப்பட்டப்ப தமிழகம் பின்னாடி முதல் வச்ச அன்னைக்கு எதிர்கட்சி தலைவி சேவை சின்னத்தில் அந்த அம்மாவை சேவையை பிடிச்சி எடுத்தப்ப எதிர்த்து குரல் கொடுத்த ஒரு தமிழரை சொல்லுங்க, ஒரு நடிகரை சொல்லுங்க, ஒரு மாவீரனை சொல்லுங்க, யாரு பேசுன? அதனாலதான் என் மகன் பேசுறான், பேசுவான், பேசுவாயா? டிஜிட்டல் பேனர் என்றாலே மெகா டிஜிட்டல். அரசியல், சினிமா, வியாபார, விளம்பரம், பேனர்கள் செய்ய மவுண்ட் ரோட், சிங்காதிரிப்பேட்டை கேசினோ தியேட்டர் பின்புறம், அடையாறு கணபதி ராம் தியேட்டர் அருகிலும், மற்றும் கோயம்பேடு விஜயா பார்க் ஹோட்டல் அருகிலும். செல் 9444007466.